நான் உதவி ஆசிரியர். குட் மார்னிங். ஸ்ரீராம ஜெய எழுதுறதுக்கு உங்களுக்கு டேபிள் சேர் சம்பளம். இந்த ஆபீஸ்ல தண்டத்துக்கு தானே உட்காந்துருக்கீங்க. அட்லீஸ்ட் காதலுக்காவது உதவ கூடாது. என்ன உதவி வேணும்? இந்த பொண்ணுங்க எந்த மாதிரி ஆம்பளைங்களா விரும்புவாளுங்க? ராஜா காலத்துல இருந்து ரஜினிகாந்த் காலம் வரைக்கும் பொம்பளைங்க வீரமான ஆம்பளைங்களை தான் விரும்புவாங்க. ஆக்ஷன் ஹீரோவுக்கு தான் மதிப்பு. எப்படியா நான் வீரத்தை காட்டுறது? அது உங்ககிட்ட இருந்தா தர காட்டுறது சொல்லியா? அதுக்கெல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலை தானா அமையும். இப்படித்தான் ஒரு தடவை நான் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுகிட்டு இருந்தேன். அப்ப என்ன ஆச்சு தெரியுமா? தெரியும். பஸ் வந்ததுன்னு ஏறி போயிட்டியா? ஒரு அழகான பொண்ணு நின்னுகிட்டு இருந்தா பஸ் ஸ்டாண்ட்ல. அப்ப திடீர்னு ஒரு முரடை வந்து நின்னான். திடீர்னு அந்த முரடை அந்த பொண்ணு மேல கைய வச்சான். அவ்வளவுதான். எனக்கு எங்கிருந்து வீரம் வந்ததுன்னே தெரியும். உனக்கு வீரம் வந்ததே பெருசு. அது எங்கிருந்து வந்தா என்னையா மேல சொல்லியா? சொல்றதை கேளுங்க சார். வீரம் வந்ததா? அந்த முரடனை அடி அடினு அடிச்சு சாத்தி புரட்டி கீழே தள்ளிட்டேன். அந்த பொண்ணு அசந்து போயிட்டான். அவ உடனே ஓடி வந்து என்னை கட்டி புடிச்சு இச்சு இச்சு இச்சுன்னு மாறி மாறி இந்த கிணத்துல முத்தம் கொடுத்தான். அப்ப விழுந்த குழிதான் இது. இந்த முத்தத்துல விழுந்த குழி மாதிரி இல்லையே, மொத்தத்துல விழுந்த குழி மாதிரி இருக்கு. நான் சொல்றதை கேளுங்க. நீங்க வேணா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்களேன். அப்படின்ற நடக்கும். போதும், இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை கூட சொல்ல வேணாம். எனக்கு வீரன் கண்ணா பின்னால் வர ஆரம்பிச்சிருச்சு. ரமாதேவி, எங்கே நீ இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்?